ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபிஃப்த் சம். இங்கே பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1/x வந்து ஏன்னு சொல்லி போடுவாங்க, பட் நான் அந்த மாதிரி போடல, டைரெக்டாகவே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இங்கே பாருங்க, கமா கோலனுக்கு அப்புறம் கொடுத்துருக்குறது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்தேன். இப்போ நம்ம ரூல் என்னது, எக்ஸை கேன்சல் பண்ணணும் அண்டு ஒய்யை கேன்சல் பண்ணணும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே எக்ஸ் தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ அதை தான் நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மாற்றி மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று 3 மல்டிபிள் பண்ண என்னது 12/x ஆயிரும். அது 3 மல்டிபிள் பண்ணால் 3 மல்டிபிள் பண்ணால் 15 ஆயிரும். அதே மாதிரி 7 × 3 என்னது 21. ஓகே ரைட். அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து எதெல்லாம் மல்டிபிள் பண்ண போகிறோம், 4 மல்டிபிள் பண்ணால் 12/x ப்ளஸ் 4 × 4 = 16, 5 × 4 = 20. தட்ஸ் ஆல். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுமே என்னது, இப்போது கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது, பட் சிம்பிள்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ சிம்பிள் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் சிம்பிள் இருக்கிற சிம்பிள் எல்லாத்தையும் மாற்றி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ பாருங்கள், 15y - 16y, அப்போ என்னது, -1y = 1. அப்போ -y = 1, y = -1. தட்ஸ் ஆல். இவ்வளோதாங்க இதோடைய ஆன்சர். ஒய்யோட வேல்யூ என்னது, -1. ரைட். இந்த -1 எடுத்து நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டாலும் சரி, ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டாலும் சரி, நான் ஈக்குவேஷன் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இல்லை 1. ஸோ 4/x ப்ளஸ் 5 × y இருக்கிறத நம்ம ஒய் எங்கே இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், -1 போட போகிறோம். ஸோ ஒய்க்கு பதில் என்ன போட போகிறோம், -1. அப்போ -1 போட்டால் என்ன ஆகும், -5 ஆகிடும். இந்த -5 இந்த பக்கம் போட என்னாகும், +5 ஆகிடும். அப்போ 7 + 5 என்னது 12. இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தான் கேரி ஆகிட்டே வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்போ 4/x = 12, நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸ் இங்கே போயிடும், இந்த 12 இங்கே வந்துடும். ஸோ 4/12 = x. இது சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. அப்போது 1/3 = x, ஆர் x = 1/3. தட்ஸ் ஆல். இதுதான் அதோட சொல்யூஷன். இதோட 5 சம் முடிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது மாதிரி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து 1/x வந்து ஏன்னு எடுத்து அதை கேன்சல் பண்ணி கடைசியில் வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதாவது எடுக்கலாம், அதில் தங்களின் விருப்பம், நான் அதில் குறை கூற எதுவும் இல்லை. நீங்கள் வந்து இவ்வாறும் போடலாம் என்று இதில் எக்ஸ்பிளைன் செய்துள்ளேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம், பாய் பாய். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம்.